ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு சேனல். தினம் ஒரு பொது அறிவு கேள்விவரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 85வது பொது அறிவு கேள்வி. இன்றைக்கான கேள்வி, அன்னையர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மதர்ஸ் டே, அதாவது அன்னையர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்த தினம் மதர்ஸ் டே வருஷம் வருஷம் ஒரே தேதியில் வர்றது கிடையாது. வருஷ வருஷம் இந்த கொண்டாட்டத்துக்கான தேதிகள் மாறும். அந்த தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில், அதை பற்றிய சில தகவல்கள், அதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்னையர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை, அது எந்த தேதியாக இருந்தாலும் சரி, அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை மதர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால் தேதிகள் மாறி மாறி வரும். இதை பற்றி இன்னும் கூடுதலான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதன் முதலாக அன்னையர் தினம் அமெரிக்காவில் தான் கொண்டாடப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த அன்னா ஜார்விஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அன்னையர் தின கொண்டாட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அவங்களோட அன்னை, அவங்களோட அம்மா அவங்க இறக்கிறதுக்கு முன்னால் அன்னையர் தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும்போது அன்னையர் தினத்தை கொண்டாட முடியல. ஆனால் ஜார்விஸ் தொடர்ந்து முயற்சிகள் எடுத்ததோட விளைவாக அவங்களோட அம்மா இறந்து 3 வருஷம் கழித்து, அதாவது 1908 மேற்கு வெர்ஜீனியாவில் உள்ள ஒரு ஆலயத்தில் முதன் முதலாக அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டது. அன்னையர் தினத்துக்கு அன்னைக்கு பொது விடுமுறை அறிவிக்கணும் அப்படின்னு அண்ணா ஜார்விஸ் வேண்டுகோள் விடுத்தாங்க. ஆனால் தொடக்கத்தில் அவங்களோட வேண்டுகோள் மறுக்கப்பட்டது. காலப்போக்கில், அதாவது 1941வது வருஷத்தில் அன்னையர் தினத்தை கொண்டாடுறதுக்காக உட்ரோ வில்சன் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்தில் வரக்கூடிய 2வது ஞாயிற்றுக்கிழமையை அமெரிக்காவோட தேசிய விடுமுறையாக அறிவித்து அதற்கான ஆவணத்தில் கையெழுத்திட்டாங்க. அன்னையிலிருந்து 2வது மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டுட்டு வருது.